கன்னியாகுமரியில் பெய்த மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் தரைப்பாலம் மூழ்கியது. கடந்த 24 மணி நேரத்தில் கோழி போர்விளையில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழையால் தாமிரபரணி, பரளியாறு, கோதையாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நீர்நிலைகளில் குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. குளித்துறை பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் அருகே காமராஜ் நாடு பகுதியில் பாலம் அமைக்க கோரி இடுப்பளவு தேங்கிய நீரில் இறங்கி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக ஓட்டேரி தடுப்பணையில் தண்ணீர் அதிகரித்து அங்குள்ள தரைப்பாலத்தில் செல்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் நீரில் இறங்கிச் செல்ல வேண்டியிருப்பதாக தெரிவிக்கின்றனர். இதனால் பாலம் அமைக்க கோரி இடுப்பளவு நீரில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் பெய்த மழை காரணமாக மக்காச்சோள பயிர்கள் சேதமாகியுள்ளன. பூ மற்றும் கதிர் வரும் பருவத்தில் உள்ள மக்காச்சோள பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளன. இதனால் ஏக்கருக்கு 15,000 20,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தொடர் கனமழை காரணமாக நெல்லையில் உள்ள களக்காடு தலையணையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வள்ளியூர், பணக்குடி, காவல் கிணறு, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்து வருகிறது. இதனால் பணக்குடி, குத்தரப்பாஞ்சான் அருவி, திருக்குறுங்குடி, நம்பிக்கோவில் மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் களக்காடு தலையணையில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதேபோல நம்பிக்கோவில் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வள்ளியூரில் பெய்த மழை காரணமாக அங்குள்ள பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்தது. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக குரங்கணி ஆற்றுப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குரங்கணி, கொட்டக்குடி, முதுவாக்குடி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் அருவி மற்றும் நீரோடைகளில் தண்ணீர் அதிகமாக செல்வதால் இப்பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த திருநீர்மலை நாட்டு கால்வாயை சீரமைக்காததால் ஊருக்குள் தண்ணீர் புகும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஆக்கிரமிப்புகளால் நாட்டு கால்வாய் சுருங்கியதால் அருகே உள்ள சுப்புராய நகர், காசி கார்டன், டெம்பிள் டவுன் உள்ளிட்ட பகுதிகள் மழைக்காலங்களில் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நாட்டு கால்வாயை முறையாக அகலப்படுத்தி கூடுதல் முகத்துவாரங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரியிடம் கேட்டதற்கு நிதி கிடைத்தவுடன் பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் ஒரு வாரத்தில் ஆய்வு செய்து கால்வாயை அகலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கூறினார். மதுரை மாநகராட்சி கீழப்பனங்காடி பகுதியில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அண்ணாமலையார் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் கேட்டபோது மழைநீர் வடிந்து செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருவதாக தெரிவித்தார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிந்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து 29,000 கன அடியிலிருந்து 31,575 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 102.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 7,500 கன அடி நீரும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 600 கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது. தொடர் மழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது.
அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மூலவைகை ஆறு கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வைகை அணைக்கு நீர்வரத்து 2150 கன அடியாக அதிகரித்துள்ளது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 59 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக 969 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஏரி நிரம்பி உபரிநீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் காயம்பட்டு ஏரி, வளையாம்பட்டு ஏரி, செங்கம் ஏரி போன்றவை நிரம்பியுள்ளன. இதனால் திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள வீடுகள், வணிக வளாகங்கள் முழுவதும் நீர் சூழ்ந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதால் ஏரி நீர் குடியிருப்புகளை சூழ்ந்திருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயப்பாளையத்தில் உள்ள கோமுகி அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டியதால் பாசனத்திற்காக ஆட்சியர் நீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் 50 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 10,860 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. 29 நாட்கள் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்திற்கு அருகே மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அலுவலக நேரங்களில் வடிகால் பணிகள் நடைபெறுவதால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி கிஷ்கிந்தா சாலையில் போராட்டம் நடத்தினர். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சேதமடைந்த பாலத்தை சீரமைக்கவும் வலியுறுத்தினர். இந்த போராட்டம் காரணமாக தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் ஆலத்தூரில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ஆலத்தூர் நடுத்தருவைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவர் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மின் மோட்டாரை ஆன் செய்ய சென்றுள்ளார். ஆனால் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் சண்முகநாதனை தேடி அவரது குடும்பத்தினர் வயலுக்கு சென்றுள்ளனர். அப்போது மின்சாரம் தாக்கி கருகிய நிலையில் அவர் உயிரிழந்து கிடந்திருக்கிறார். திட்டச்சேரி காவல்துறையினர் சண்முகநாதனின் உடலை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். திருமணமாகி 8 மாதங்களில் சண்முகநாதன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். அண்மையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களில் சிலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர்களை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என்று கூறி முழக்கங்களை எழுப்பினர். கள ஆய்வு பணிகளை முடித்துவிட்டு விரைவில் கட்சிப் பணிகளை தொடர்வேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில் பண்டிகை நாட்கள் முடிந்த பிறகு நவம்பர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் கோவைக்கு சென்று கள ஆய்வை தொடங்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மற்ற மாவட்டங்களிலும் கள ஆய்வு பணிகள் தொடரும் என்றும் திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு சார்ந்த பணிகளை மட்டும்தான் கவனிப்பீர்களா என்ற தொண்டர்களின் மனக்குரலை நன்கு அறிவேன் என்றும் தெரிவித்துள்ளார். மாவட்டங்களில் கள ஆய்வு பணிகளை நிறைவு செய்த பிறகு கட்சிப் பணிகளையும் ஆய்வு செய்வேன், திமுக தொண்டர்களை நேரில் கண்டு நெஞ்சம் மகிழ்வேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே மாணவர்கள் சேர்க்கை குறைவால் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த அரசு பள்ளி மூடப்பட்டது. கையுண்ணி பகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளியில் பழங்குடியின மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கல்வி பயின்று வந்தார்கள். சமீப காலமாக இந்த பள்ளிக்கு மாணவர் சேர்க்கை குறைந்தது. இந்த கல்வியாண்டில் 4 மாணவர்கள் மட்டுமே பள்ளியில் பயின்று வந்த நிலையில் அவர்கள் அருகில் உள்ள மற்ற பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து இந்த பள்ளியை அதிகாரிகள் மூடியுள்ளனர். 50 ஆண்டுகளாக இயங்கி வந்த பள்ளி மூடப்பட்டிருப்பது கிராம மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியை மீண்டும் திறந்து மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே மலைப்பகுதியில் நின்றிருந்த காட்டு யானை கூட்டத்தை கண்டு மக்கள் உற்சாகமடைந்தனர். வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் ஆகஸ்ட் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை காட்டு யானைகள் தனியாகவும் கூட்டமாகவும் உலா வருவது வழக்கம்.
இதனால் சில எதிர்பாராத சமயங்களில் மனித உயிரிழப்பை தடுப்பதற்காக வனத்துறையினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பழைய வால்பாறை குடியிருப்பிற்கு அருகில் பாறைமேடு என்ற இடத்தில் 22 காட்டு யானைகள் கூட்டமாக மேய்ந்து சென்றதை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாழக்காடு கிராமத்தில் இருந்த நாயை சிறுத்தை அடித்துக் கொண்டதாக மலைவாழ் மக்கள் தெரிவித்தனர். இதேபோல சோளக்காட்டிலிருந்து குழிவளவு செல்லும் சாலையில் சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக அரசு பேருந்து ஓட்டுநரும் பயணிகளும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட வன அலுவலர் கலாநிதியிடம் கேட்டபோது வாழக்காடு கிராமம் அடர்ந்த வனப்பகுதியில் இருப்பதால் விலங்குகள் வர வாய்ப்புள்ளதாகவும் இதனால் இரவு நேரங்களில் தங்களது குழந்தைகளை வெளியே அனுப்பாமல் தகுந்த பாதுகாப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தினர். ரேஷன் கடைகளில் தீபாவளி தொகுப்பு வழங்க கோரி பெரம்பலூரில் தண்ணீரில் பலகாரம் சுட்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆலத்தூர் அலுவலகம் முன்பாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உணவுப் பொருட்கள் விலையேற்றத்தால் சாமானிய மக்கள் தீபாவளி பண்டிகை திண்டாட்டமாக மாறியுள்ளதாக ரேஷன் கடையில் மலிவு விலையில் பொருட்களை வழங்குமாறு வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோயில் உண்டியல் காணிக்கை வருவாயாக 2,99,00,000 ரூபாய் கிடைத்திருக்கிறது. கடந்த 43 நாட்களில் பக்தர்களின் காணிக்கையால் நிரம்பிய உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. உண்டியல் காணிக்கை எண்ணிக்கை முடிவில் 2,99,200,134 ரூபாய் ரொக்கம், தங்கம் 927 கிராம், வெள்ளி 14,047 கிராம், மேலும் பல வெளிநாட்டு கரன்சிகளும் வருவாயாக கிடைக்கப்பட்டன. இப்பணியின் போது கோயில் மற்றும் வங்கி ஊழியர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். தசரா திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரவன் கோவிலின் உண்டியல் காணிக்கை வருவாயாக 4,57,00,000 ரூபாய் கிடைத்திருக்கிறது. தசரா திருவிழா கடந்த 3 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது. ஒரு வாரமாக உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 18 நிரந்தர மற்றும் தற்காலிக உண்டியல்கள் மூலமாக 4,57,23,30 ரூபாய் ரொக்கம், 115 கிராம் தங்கம், 2,689 கிராம் வெள்ளிப் பொருட்களும், 15 வெளிநாட்டு கரன்சிகளும் வருவாயாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக வருவாய் கிடைத்திருக்கிறது. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் 4 இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்தவர்களை கண்டறிந்து கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். கிண்ண ஏரிக்கரை என்ற பகுதியில் அடுத்தடுத்து 3 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. அதனால் அந்த பகுதி எப்போதும் நெரிசலாகவே இருக்கும். இச்சூழலில் இரவில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 இருசக்கர வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. விசாரணையில் முன் விரோதம் காரணமாக வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் மக்கள் குவிந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே தரமற்ற சாலை அமைப்பதாக கூறி பணிகளை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். கிண்ணசவலை கிராமத்தில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு அமைக்கப்படும் இந்த சாலை தரமற்ற வகையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தரமான சாலையை அமைக்க வேண்டும் என்று கூறி பணிகளை அவர்கள் தடுத்து நிறுத்தினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலத்தை கிராம மக்களே JCB இயந்திரம் கொண்டு சீர் செய்தனர். கடந்த சில நாட்களாக பொழிந்த கனமழை காரணமாக பிஎன்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட சிறுதங்கள் கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அந்த கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. பேரூராட்சி நிர்வாகமும் தரைப்பாலத்தை சீரமைக்கும் பணியை மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கிராம மக்களே சொந்த செலவில் தரைப்பாலத்தை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இதுகுறித்து பேரூராட்சி தலைவரிடம் கேட்டபோது தரைப்பாலத்தால் ஆபத்து இருப்பதால் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிகள் தொடங்க இருப்பதாக தெரிவித்தார்.